वेलकम बैक टू मास मिनी आइडियाज। இன்னைக்கு நீங்க பார்க்க போது ஒரு க்வில்லிங் ஆர்ட். க்வில்லிங் பேப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய சைஸ்ல இருக்கு. ஸோ என்கிட்ட இந்த 3 சைஸ் தான் இருக்கு. பிங்க் கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னா இருக்கும். அதுக்கு அடுத்த சைஸ் வயலட், அதுக்கு அடுத்தது ப்ளூ கலர்ல இருக்குது. ஸோ தின்னா இருக்க பிங்க் கலர்லாம் ஜிம்கி கம்மல்லாம் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும். திக்கான பேப்பரில் நீங்கள் ஜிம்கி கம்மல் பண்ணீங்கன்னா அது கோன் ஷேப்பில் தான் வரும். கரெக்டான அந்த ஆஃப் சர்க்கிள் ஷேப் வராது. கலர்ஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கலர் கூட ஒரே பேக்கிங்காக கிடைக்குது. பிங்க் தனியாக, வயலட் தனியாக அப்படியும் வாங்கிக்கலாம். மல்டி கலர்ஸாகவும் கிடைக்கும். ஒரு பேக்கெட்டோட காஸ்ட் 15 to 20 ருபீஸ் தான் இருக்கும். இப்போ நம்ம எப்படி இயரிங் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் எப்படி ஹோல்ட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். அது க்வில்லிங் நீடில், அது அந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரோல் பண்ணிங்கன்னா அந்த பேப்பரை ரோல் பண்ணிக்கலாம். இப்படி ரோல் பண்ணிவிட்டு அது கீழே இருக்கிற அந்த சர்க்கிளில் வைக்கணும். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதுக்குள்ளே வச்சுக்கலாம். ஸோ வச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இன்னொரு பேப்பர் ரோல் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சொன்னார் பேப்பரும் அதே மாதிரி ரோல் பண்ணியிருக்கோம். ஸோ இதை இன்னொரு சர்க்கிளில் வச்சிடலாம். 3 சர்க்கிள்ஸ் ஒரே சைஸில் தான் இருக்குது. ஸோ திக்காக ரோல் பண்ணால், 2-3 பேப்பர் ஜாயின் பண்ணி ரோல் பண்ணால் இது இப்படி தான் வரும். ஸோ இப்போ நம்ம தின்னாக தான் பண்ணியிருக்கோம், ஏன்னா அது வேறு ஷேப் கொண்டு வர போகிறோம். திக்காக பண்ணால் வேறு ஷேப் வராது. ஸோ இப்படி அமுக்குனா திலகம் ஷேப் மாதிரி நமக்கு வந்திருக்கு. அதை கம் பண்ணி ஒட்டிக்கலாம். நமக்கு இந்த ஷேப் தான் வேணும். ஸோ உங்களுக்கு என்னென்ன ஷேப் வேணுமோ நிறைய ஷேப் பண்ணலாம். ஸோ நம்ம பண்ண போகிற இயரிங்க்கு இன்றைக்கி இந்த ஷேப் தான் வேணும். அதனால் நான் கம் பண்ணிக்கிறேன். ஸோ இதுமாதிரி நிறைய இன்னும் பண்ணணும் நம்ம. உங்கள்கிட்ட கீழே இருக்க அந்த பாக்ஸ் இல்லைன்னா ஒரு சர்க்கிள் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இன்னொரு சர்க்கிளை வச்சுட்டு அதே சைஸ் வந்தோன்னா நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பாக்ஸ் இருந்தால் தான் அந்த ஸ்பைரல் பண்ண முடியுன்றது கிடையாது, பட் இருந்தால் ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் கம் பண்ணி நிறைய பேட்டர்ஸ் நம்ம பண்ணி வச்சாச்சு. இப்போ நான் வயலட் கலரில் ஒரு பேப்பர் எடுத்து அதை கொஞ்சமாக ரோல் பண்ணிவிட்டு ரிமைனிங்கை கட் பண்ணிடுறேன். ஸோ இது சின்ன சைஸ் போதும். ஸோ இந்த மாதிரி 2 பண்ணி வச்சுருக்கேன். இது எதுக்குன்னா ஃப்ளவரோட சென்டரில் வைக்கிறதுக்காக நான் பண்ணேன். இந்த 2 மட்டும் செஞ்சால் கூட உங்களுக்கு ஹார்ட்டின் ஷேப் மாதிரி கிடைக்கும். ஸோ நீங்கள் எதாவது கிராஃப்ட் பண்ணால் அதில் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நிறைய வச்சா நமக்கு ஒரு ஃப்ளவர் கிடச்சிரும். அதோடய மிடில் இந்த வயலட்டை வைக்கிறேன். பட் எனக்கு இதை விட பீட்ஸ் வச்சா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால் நான் வயலட்டை கண்டினியூ பண்ணல, எடுத்து ஓரமாக வச்சுட்டேன். ஸோ உங்களுக்கு தெரியுன்றதுக்காக தான் அதையும் காமிக்கிறேன். இப்போ ஒரு ஒயிட் பீட் எடுத்து அதுக்கு மேலே வச்சுட்டேன். ஸோ இன்னொரு ஃப்ளவர் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு, இதை கம் பண்ணி அட்டாச் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ஃப்ளவர் வச்சு இயரிங் பண்ண போகிறோம். இயரிங் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஃப்ளவர் அப்படியே நீங்கள் வச்சு கிராஃப்டில் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் பண்ணால் ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ நிறைய ஃப்ளவர்ஸ் பண்ணிங்க, ஒரே கலரில் வாங்கிட்டிங்கன்னா இந்தமாதிரி நிறைய ஃப்ளவர்ஸ் பண்ணி ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணால் சூப்பராக இருக்கும். இப்போ இயரிங் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். அதே பிங்க் கலர் பேப்பரை நடுவில் தின்னாக கட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ சின்னதாக இருந்தால் போதும், லாங் ஸ்டெப்ஸ் வேண்டாம். ஸோ இதை அதே க்வில்லிங் நீடில் வச்சு நம்ம ரோல் பண்ணி அப்படியே ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸோ குட்டியாக ஒரு மணி மாதிரி வரும். ஸோ அதே மாதிரி இன்னொரு பேப்பரையும் பண்ணிக்கலாம். எஸ், ஸோ இதையும் கம் போட்டு எடுத்துக்கோங்க. இயரிங் பண்ணுறதுக்கு நமக்கு 2 ஹூக்கும் 2 ரிங்கும் வேணும். அந்த ரிங்கை ஓப்பன் பண்ணி அதில் ஒரு ஹூக் போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த பேப்பரையும் உள்ளே போட்டுக்கோங்க. உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அதை ரிங்கை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ அதே போல் இன்னொரு ரிங்லேயும் அந்த ஹூக்கும் பேப்பரும் போட்டுக்கோங்க.
இப்போ ஹூக்கில் போட்டதுக்கப்புறம் அதில் இருக்க அந்த பேப்பர் இருக்கு இல்லையா, அதை உங்களோட இயரிங்கோடு ஸ்டிக் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ கம் போட்டுட்டேன் நான். ஸோ நெக்ஸ்ட் இயரிங்கும் அதே மாதிரி அந்த ஹூக்கில் இருக்க பேப்பரை எடுத்து வந்து இன்செர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இயரிங் ரெடி ஆகிடுச்சு. அது பேக் சைடில் ப்ளெயினாக இருக்கும், ஸோ அங்கேயும் நம்ம ஒரு ஒரு பீட் வச்சுக்கலாம். ஒரு கம் லைட்டாக போட்டுட்டு அது பீட்ஸ் அது மேலே வச்சிட்டிங்கன்னா ஸ்டிக் ஆகிடும். இப்போ நான் ஸ்க்ரீனில் ஒரு பாட்டில் காட்டுறேன், அது பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் ஷைனர்னு கொடுத்துருக்காங்க. இது இந்த குவில்லிங் பேப்பர் ஆர்ட்டுக்கும் இல்லை டெரகோட்டன்னு ஒரு ஆர்ட் ஒர்க் இருக்குது, ஸோ அதுக்கும் மேலே அப்ளை பண்ணிங்கன்னா நல்லா ஷைனிங்காக இருக்கும். இந்த ஷைனர் இல்லாதவங்க ஃபெவிக்கால் அப்படியே ப்ரெஷில் எடுத்து அதை அப்ளை பண்ணால் கூட ஷைனிங்காக தான் இருக்கும். நீங்கள் நிறைய இயரிங்ஸ் பண்ண போகிறீங்கன்னா 3:1 ரேஷியோவில் ஃபெவிக்கால் அண்ட் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாட்டர் 1:3 வந்து ஃபெவிக்கால். ஸோ அப்படி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். ட்ரை ஆனதுக்கப்புறம் இயரிங்ஸ் இப்படி தான் இருந்தது, ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஸோ குட்டி பசங்களுக்குலாம் நீங்கள் வியர் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இயரிங்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இயரிங்ஸ் நான் செய்ய போகிறேன், உங்களுக்கு ஒன்று ஒன்றா அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.